வேலையில உண்மையிலேயே வந்து பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அது வந்து உட்கார்ந்ததே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு ஒரு பாடகரை நம்மளை வந்து மேடையில் ஏற்றி உட்கார வச்சதுக்கு வந்து தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் எனக்கு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளருக்கு நன்றி. ஏன்னா அவர் வந்து வர முடியல அவருக்கு. காரணம் ஏன்னா அவருக்கு ஏதோ திடீர்னு வந்த உடனே அவங்க வீட்டில் ஃபேமிலி ஏதோ ஃபோன் வந்து திரும்ப ரிட்டர்ன் கிளம்பி போயிட்டார் போலருக்கு. அது என்ன தெரியல, அதனால் அவர் சொல்லவும் இல்லை. அதனால் இசையமைப்பாளருக்கும் தெரிய நன்றி. ஏன்னா அவர் எப்படி இதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, இசையமைப்பாளர் சார் வேறு ஒரு பாட்டுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தார் மதுரையில். ஏன்னா மதுரையில் தான் ரெக்கார்டிங் நடந்தது. இப்போ பாடி முடிக்கும்பொழுது அந்த பாட்டை வந்து கேட்க வந்திருந்தாங்க. அங்கே கேட்டுட்டு சரி சார் நம்ம படத்துலேயும் ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி பாடின ஒரு பாட்டு தான். இல்லைன்னா போய் அழுதுக்கிட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னா அப்படி தான் சார் சொல்லிக்கலாம், சார் அடுத்த பாடம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு இரு யார் சொல்கிறேன் அப்படின்னு. வாய்ப்பு கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னாக்கா நம்ம அது என்ன திருடாக போகிறோம், கேட்கறதுல தப்பு கிடையாது. அதனால் கேட்டு அப்படி கிட்டத்தட்ட நம்ம ஒரு மக்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாடல்களை பாடுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த படத்தில் ஒரு அற்புதமான பெரிய படத்தில் நல்ல படத்தில் பாடுறது ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க மேடையில் இருக்காங்க. அதேமாரி வந்திருக்கும் அத்தனை பெரியவங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படமும் பாடல்களும் பெரிய வெற்றி அடையணும் கடவுளை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. We'll be right back.